அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்துட்டாவே பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான் நிகழ்ந்திருக்கு. என்னென்ன ஏமாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைய செய்தி வாரியை நம்ம பார்த்துருவோம். முதல்ல வந்து மணல் கொள்ளை அதிகரிச்சிருக்கு, மணல் மாஃபியாக்கள் அதிகரிச்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா போதை மாத்திரை பழக்கம், கஞ்சா பழக்கங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு இளைஞர் மத்தியில், பள்ளி மாணவர்கள் மத்தியில் வந்து அதிகரிச்சிருக்கிறதா வந்து செய்திகள் வருவது மிகுந்த வேதனை தருது. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாரிகளை மிரட்டுவது. அதிகாரிகள்னா ஒரு சில அதிகாரம் தான் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ திருநெல்வேலியில் மணல் கொள்ளை தடுக்க வந்த இசையை வந்து வெட்டுறதுக்கு வந்து துரத்திருக்காங்க. இந்த மாதிரி அதிகாரிகள், ஒரு சில இருக்கும் நேர்மையான அதிகாரிகளை கூட இந்த மாதிரி செயலில் வந்து தடுக்கிறது வந்து திமுக ஆட்சியில் தான் அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா லஞ்ச லாவணியங்கள் வந்து அதிகரிச்சிருச்சு. திமுக ஆட்சியில் லஞ்ச லாவணியங்கள் அதிகரிச்சிருச்சு. பெரும்பாலும் திமுக நிர்வாகிகள் வந்து மணல் கடத்தல்லையும் அந்த போதை மாத்திரை பயன்படுத்துறதுலையும், இப்போ சமீபத்தில் கூட விருதுநகரில் வந்து அந்த ஒரு பெண்ணோட பாலியல் வழக்கில் வந்து அவர் வந்து மருந்து கிடங்கு வச்சு நடத்துகின்றார், போதை மாத்திரைகளை வந்து சப்ளை பண்ணிக்கிறந்தார் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் கிடச்சிச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து திமுக நிர்வாகிகள், திமுக உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி நிறையா போதை வஸ்துகளை வந்து விநியோகம் பண்ணுறது. சென்னை பல்லாவரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்று வந்த உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்ற நகர செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மணல் கடத்தலில் ஈடுபடுறது, கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறது, அந்த மாதிரி அதிகரிச்சிருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்துட்டிங்கன்னா தீண்டாமை. தஞ்சாவூரில் நேற்று கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா தீண்டாமை, அதாவது பொருள் வாங்க சென்றவர்களுக்கு பொருள் தராமல் இருக்கிறது, முடிவட்ட சென்றவர்களுக்கு முடிவட்ட ஆதி திராவிடர்களுக்கு ஆதி குடியான தமிழ் குடிகளுக்கு வந்து முடிவட்டாமல் செல்வது, அந்த மாதிரி சொல்லி நிறைய அதிகரிச்சிருக்கு. பொதுவாக திமுக வந்தாவே வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாதிய படுகொலைகள் அதிகரிக்கும், ஜாதிய மோதல்கள் அதிகரிக்கும், இந்த தீண்டாமை பாகுபாடு மிகவும் அதிகரிக்கும். காரணம் என்னென்னா ஆண்டுகளின் கட்சி திமுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையோட நீட்சி தான் இப்படியும் இப்பயும் தொடர்றது. அதை கவனி கண்டுகிராமல் இருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதை பற்றின கண்டன அறிக்கையோ எதுவுமே விட மாட்டேன்றார். தீண்டாமைன்றது பெரும் குற்றம்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறார். தீண்டாமையை மிக பெருவாரியை எதிர்த்தார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கொள்கை பேசும் ஸ்டாலின் அவர்கள், தீண்டாமைக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விடாமல் இருக்கிறது வெக்கக்கடான செயலாக இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேணாமா? தீண்டாமை வந்து இந்த இதில் இருக்குது. 1865 மொத்த மனுஷுரிமதி சட்டத்தை எல்லாத்தையும் வந்து ஆங்கிலேயர்கள் தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணதுக்கப்புறம் இப்போ மனுஷுரிமதியை கொடுத்துட்டு திருமாவளவன் அவர்கள் விளம்பரம் தெடிக்கிறாங்க. மனுஷுரிமதி தடை செஞ்சு 1867 தடை செஞ்சுட்டாங்க. மனுஷுரிமைக்கான சட்டங்கள் அனைத்தையும் தடை செஞ்சுட்டாங்க. அதாவது ஒருத்தனுக்கு பக்கத்தில் இன்னொருத்த உட்காரு சேர் போட்டு உட்காரலன்ற ஒரு அதிகாரத்தை கூட ஆங்கிலேயர்லாம் கொடுத்துட்டு போனான். எதுக்கு எடுத்தாலும் பெரியார் படிக்க வச்சார், பெரியார் டவுசர் போட கற்றுக் கொடுத்தார், பெரியார் சட்டப்போட கற்றுக்கிறான்னு சொல்லும் திராவிட இயக்கங்கள் இந்த தீண்டாமையை பற்றி ஏன் பேச மாட்டேங்குது? காரணம்னா ஏன் காரணம்னு நான் சொல்லிடுறேன். நீதி கட்சி தொடங்கின காலத்திலிருந்தே இந்த தீண்டாமை பாகுபாடு இருந்திருக்கு. அதில் வந்து சிறுபான்மையினர் முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திரு அபாஸ் அவர்கள் வந்து வெளியேறினார். அதை தொடர்ந்து தலித்திய தலைவர்களும் நீதி கட்சியிலிருந்து வெளியேறிட்டாங்க. அதன் தொடர்ச்சி அதன் நீட்சியாக வந்த திராவிட கழகத்திலையும் அந்த இது நிலை தொடர்ந்தது. சிறுபான்மையினர் மக்களும் தலித்திய இயக்க தலைவர்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து திராவிட இயக்கங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலை. நிறையா போய் சேரவும் இல்லை, தலித்திய தலைவர் சேரவும் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா தலித் மக்கள், தலித்துன்னு சொல்லக்கூடாது, பட்டியலின மக்கள் தான் வந்து பெரியாரே வளர்த்து விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கான நீட்சியாக வந்து திராவிட இயக்கம் இல்லை. அதுக்கு உதாரணம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கீழ்வெண்மணி படுகொலையில் வந்து நாயக்கர் அவருடைய ஜாதிக்கு வந்து ஆதரவாக வந்து பெரியார் செயல்பட்டார், அண்ணாதுரை செயல்பட்டார்ன்ற ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதிலிருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் திராவிட இயக்கம் யாருக்கானதுன்னு சொல்லிட்டு. பண்ணையார் கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பண்ணையார்களுக்கான ஒரு இதுதான் வந்து திராவிட இயக்கமும் நீதி கட்சியும். நீதி கட்சியில் யார் இருந்தா உங்களுக்கே தெரியும்ல, பெரிய பெரிய பண்ணையார்களும் அரசர்களும் குறுநில அரசர்களும் அந்த மாதிரி தான் இருந்து பிராமணர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட நீதி கட்சி இதுதான் இருந்துச்சு. பிராமணர்களுக்கு எதிராக இவங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறவங்கள வந்து அடிமைப்படுத்த நினச்சாங்க. அதுதான் நீதி கட்சியோட துவக்கம். நீதி கட்சி துவங்கினதுக்கப்புறம் திராவிட கட்சியும் அதோட நீட்சியாக வந்து இப்படியே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை, பிராமணர்கள் எதிர்ப்பு என்ன நீங்கள் பேசினாலுமே கடைமட்டத்தில் இருக்கும் பாமர மக்கள் பாட்டாளி வர்க்கத்துக்கு வந்து ஆதரவாக செயல்படலைன்றது உறுதியாக வந்து சொல்லலாம். திராவிட கட்சிகளோ இல்லை நீதி கட்சிகளோ செயல்படவில்லை என்று உறுதியாக சொல்லலாம். அதிலிருந்து எம்சி ராஜா அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டியலின தலைவர் தான் வந்து
நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தார். அதாவது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வந்து ஆதி தமிழர் மாணவர்கள் வந்து ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டும், அவர்களுக்கு தனி பள்ளிக்கூடம் கட்டித்தர வேண்டும். நீதி கட்சி காலத்திலேயே வந்து அவர் சட்டம் ராஜாஜி இருக்கும்போது சட்டப்பேரவையில் பேசி அவர் நிறைவேற்றி கொடுத்தார். இது பெரியார் தான் கொண்டு வர, பெரியார் தான் படிக்க வச்சார். நிறையா சொல்கிற கூமுட்டைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? பெரியார் வந்து குரல் கொடுத்தார், அவருடைய செய்தித்தாளில் எழுதினார். அதிகமாக அந்த வைக்கம் போராட்டம் கூட சொல்கிறீங்க, வைக்கம் போராட்டத்துக்கு ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது. காமராஜர் கூட அதுக்கு சிறை சென்றவர் தான். அவங்கெல்லாம் நான் சொல்லிக்கல, நான் வந்து வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். வைக்கம் வீரர், வைக்கம் வீரன் கொடுத்ததே பட்டம் தானே, அடுத்தவங்க கொடுத்தது தானே, சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து கொடுத்தது. அதனுடைய காங்கிரஸில் இருக்கும்போது, பெரியார் காங்கிரஸில் இருக்கும்போது அதை நிகழ்த்தினார். காந்தி அது வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அதை செய்தார். அவரும் ஒரு பண்ணையார் மனப்பான்மை தான், பண்ணையாராக தான் இருந்திருக்கு. ஈரோட்டில் பண்ணையார் பரம்பரை மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து அங்கே திருவாங்கூர் மாகாணத்தில் அவர் யாரை எதிர்த்து போராட்டம் செய்யணுமோ அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கி கிடந்திருக்காரே. அதன் பிறகுதானே இரண்டு நாள் கழித்து காந்தி அவர்கள் வற்புறுத்தின பேர் தானே அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி உண்மையான தகவல்லாம் நிறையா இருக்குது, நிறையா மறைக்கப்பட்டிருக்கு. திராவிட கழகத்தினால் எழுதப்பட்ட புத்தகங்களில் வந்து நிறையா மறைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் ரெண்டும் நீங்கள் சரி சமதராசில் நம்ம வச்சு பார்க்கலாம். அவங்க வந்து நிறையா புனைவுகள் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. எதில் வந்து ஒன்று சேர்றாங்கன்னா, ஆரியர்கள் எதிர்ப்பில் வந்து ஒன்று சேர்றாங்க. ஆரியர் எதிர்ப்புக்காகத்தான் ஒன்று சேர்க்கப்பட்டது தவிர, மற்றபடி அவங்களும் ஆரியர்கள் எவ்வாறு தீண்டாமை பார்த்தார்களோ அதே தீண்டாமையைத்தான் பெரியாரிய திராவிட இயக்கவாதிகளும் பார்க்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். அதன் நீட்சி இன்றும் தொடங்குகிறது. திராவிட கழகத்தில் தொடங்கி திமுக வரை இன்று வரை பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இன்மையே நிகழ்ந்து வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தஞ்சாவூரில் நடந்த தீண்டாமை கொடுமை. இப்போ பார்த்துருப்பீங்க, நிறையா தீண்டாமை திமுக ஆட்சியில் தான் நிறையா தீண்டாமை கொடுமைகள், பட்டியலின மக்களுக்கு நிறையா குற்றங்கள் நிகழ்த்துவது அப்படின்ற மாதிரி நிறையா நடக்கும். பட்டியலின மக்களை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிறவாங்க திமுகவினரும் திராவிட கழகத்தினரும். அதற்கு ஒத்து ஊதுவது திருமாவளவன் அவர்கள். பெரியாரையும் பேசுங்கள், பெரியாரையும் பேசுங்கள், பெரியாரையும் செயல்படுத்துங்கள் என்று நான் திருமா அவர்களுக்கு வேண்டுகோள் எடுத்துக்கொள்கிறேன். பெரியாரையும் பேசுவது தப்பு கிடையாது. திராவிடம்ன்றது ஒரு இனம் கிடையாது, அது ஒரு கொள்கை, பெரியாரால் வைக்கப்பட்ட கொள்கை. அதுவும் எப்படி சமகாலத்துக்கான கொள்கை, அந்த சமகாலத்துக்கு அது ஒத்து வந்துச்சு, இந்த சமகாலத்துக்குள்ளேயும் அது ஒத்து வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீ என்ன நிலைமையில் வச்சுருக்கீங்க தமிழகத்தை 35 வருடங்கள் ஆண்ட திமுக வந்து இதுக்கு திராவிட இயக்கம்னு சொல்கிற எல்லாமே இது வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஊழல் லஞ்சம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. 8 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்காங்க பாருங்கள். வேலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஊழல் நடந்திருக்கு. விஏஓ அதிகாரிகள் வந்து இதுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினரும் சேர்ந்து மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நீங்கள் வந்து மத்திய அரசை வந்து குறை சொல்லிட்டு வந்துருக்கீங்க. நம்ம அரசு கரெக்டாக இருக்கா, தமிழ்நாடு அரசு கரெக்டாக செயல்படுதா அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கொள்முதல் நிலையங்களும் வந்து ஒரு சிபிஐ வந்து தான் வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கணுமா? ஏ, தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த மாதிரி இதெல்லாம் இல்லவே இல்லையா? அதெல்லாம் செயல்படாமல் இருக்கா? அரசாங்க அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்குவது அதிகரிச்சிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து செய்திகள் வருகின்றன, தொடர்ந்து மத்திய புலனாய்வுத்துறையை வந்து பிடிக்க வேண்டியதாக இருக்குது. மாநிலத்தில் இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு பிடிக்க வேண்டியதானே. சரி, ஸ்டாலின் அவர்கள் அதையும் செய்ய வேண்டும். வெறும் வெற்று வார்த்தைகளாக மட்டும் பேசக்கூடாது. சட்டம் ஒழுங்கு காவலர்களுக்கே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. காவலர்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. என்னென்னு எடுத்துகிட்டேன்னா, திருநெல்வேலியில் மணல் கடத்தல் ஈடுபட்ட லாரியை வந்து பறிமுதல் செஞ்சு பிடிச்சு நிப்பாட்டுறதுக்கு வாகன சோதனை ஈடுபட்டிருக்காங்க. லாரி கடந்து போயிருக்கு. அதை நிப்பாட்டினவர் காவல்துறையில் வந்து 60 வச்சு வெட்ட வந்திருக்காங்க. நூலிலையில் உயிர் தப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செய்தி வந்திருக்கு. செய்தியை நம்ம செய்தியாக பார்க்குறது இல்லை எப்போவுமே. செய்தியின் உண்மைத்தன்மையை நம்ம அறிஞ்சு தான் பார்க்குறது. அது நடந்துச்சா அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலும் காவல்துறை மத்தியில் ஒரு பயம் இருந்துகிட்டு தான் கட்சியினர் மத்தியில். இப்போ அதிமுக ஆட்சியில் அவ்வளோவாக இல்லை என்று தான் எனக்கு தோணுது. ஆனால் திமுக ஆட்சியில் காவல்துறை மிக பயநிலையிலே இருக்காங்க. காரணம் என்ன? திமுக காரர்களை வைத்து தான் பயப்படுறாங்க. பொதுமக்கள் நினச்சி அவங்க பயப்படுறதே கிடையாது. என்றைக்குமே திமுக காரர்களை பார்த்து தான் பயப்படுறாங்க, வேறு எதுவுமே பயப்படுறதில்ல. ஆட்சியர்களும் அதிகாரிகளும் அவங்களுக்கு தான் பயப்படுறாங்க. அவங்கள கண்டிக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. அதனால் நீங்களே செஞ்சுக்கோங்க, நாங்களும் செஞ்சுக்கலாம்ன்ற கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் இப்போ இதனால் யாருக்கு அதிக பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக இருக்க அதிகாரிகள் வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க. சரிங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அங்கே நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களும் பாதிக்கப்படுறது வந்து மிக மிகுந்த வேதனையை தருது.